தான் முடியுமா வா என்ன வேணும் இங்க வியாபாரம் எல்லாம் நான் தான் பண்ணுவேன் போடா போடா என்ன வேணும் ஒரு கிலோ அரிசி வேணும் ஆமா நேத்து டவுன்ல இருக்கிற மளிகை கடையில உன்னை பார்த்தனே அங்க என்ன பண்ணிட்டு இருந்த பத்து வருஷமா அங்கதான் என் வீட்டுக்கு வேண்டிய மளிகை சாமான பூரா வாங்கிட்டு இருக்கேன் இங்க சொந்தமா மளிகை கடை இருக்கும் போது அங்கேயே போய் வாங்கினே கலப்படம் இல்லாத ஒரிஜினல் சரக்கு அங்கதான் கிடைக்கும் எல்லாமே கலப்படமா அரிசியில கலப்படம் பருப்புல கலப்படம் காப்பி தூள்ல கலப்படம் எண்ணெயிலயும் கலப்படம் முதலாளி நம்ம கடையில கலப்படம் வாங்கி சாப்பிட்டவங்க நாலு பேர் வாந்தி எடுத்து ஐயோ ஆஸ்பத்திரியில கிடக்குறாங்க முதலாளி முதலாளி அங்க திரண்டு வந்துட்டு முதலாளி இல்ல நம்ம வசதிக்கு பிளேன்ல வரதே நடந்து வர மாதிரி தான்டா எங்க இது என் அக்கவுண்ட்ல போடுறவா ஐயோ நீ இருக்கியா எடுத்து எடுத்து நீ அலையறாரே நீ வந்து கேக்குறங்க நீ வாமா பாலா வாங்கனே உட்காருங்கனே என்ன யா இப்படி போட்டுருக்க ஏஜ தொப்பிலனே சொந்த முடினே சொந்த முடியலையே தொப்பியா சரி என்ன விஷயம் அண்ணே கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பொண்ணு வேணும் உனக்கு என்ன தொழில் புளி வெட்டுறனே பொண்ணு எப்படி இருக்கனா மூக்கு முளியுமா கொஞ்சம் குண்டா கண்ணத்துல குழி விழுந்த ஒரு பொண்ணு வேணும் ஏயா இப்படி சொன்னா எப்படி ஆளை அடையாளம் காட்டினா தானே அந்த மாதிரி பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அடையாளம் தானே காட்டிடுறேன் அதோ போறாங்களே அந்த மாதிரி பொண்ணு வேணும் அது முடியாதியா என்ன அது என் சம்சாரம் அதனால என்ன அட பாவிகளா என் சம்சாரம் என்ன வாழவே செய்கலா சுந்தரி இனிமே நீ வீட்டுல இருந்து வரும்போது என்கிட்ட சொல்லிட்டு வா கண்டவெல்லாம் பாக்குறான் யார உன தனியா விட்டது கீழே விழுந்த கால் அடிபட்டுரும் முத்துராஜ் நான் அன்பு நகர்ல இருக்கேன் வெயிட் வெயிட் என்ன ப்ராப்ளம் இங்க அட ஒண்ணுல சார் நாய்க்குட்டி கிட்ட ஓட போச்சு தூக்குன அதுக்கு நம்ம கதிகிட்டு இருக்காங்க பரவாயில்லை நீங்க போங்க நான் பாத்துக்கறேன் பிரியா டேக் இட் ஈஸி ஐ வில் டீச் யூ எ லெசன் வாட் அ நீடிங் பிஹேவியர்